புரிஞ்சுக்கும் பிரதர் எல்லாருமே. சூரியனை வந்து கை வச்செல்லாம் மறைக்க முடியாதுங்க. இப்போ ஒரு அஜித் சார் படம் அப்படின்னா அதை வந்து ஒரு நாலு ரிவியூர் சேர்ந்தெல்லாம் பேசி எல்லாம் இறக்கி எல்லாம் ப்ரோ அவ்வளவு எல்லாம் என்ன நீ என்னங்க அவர் எல்லாம் 25 வருஷம் இருந்து இந்த சாம்ராஜ்யத்தை கட்டி இருக்காருங்க அப்படியெல்லாம் ஒருத்த வந்து உடச்சிட முடியாது பிரதர். இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுங்க இது ப்ரோ. அது நாங்க அது தெரியுது ப்ரோ, மேனிபுலேட் பண்ணி எல்லாம் உடைக்க முடியாது. நாங்க ஏன்னா இதை பாருங்க இல்லைங்க மேனிபுலேட் நான் ஒண்ணு டிகாப்ரியோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. இங்க அப்படி அந்த அளவுக்கெல்லாம் உட்காந்து அஜித் சாருக்கு பின்னாடி வேலை பாக்குற அளவுக்கு எல்லாங்க எனக்கு தெரியாதுங்க. மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாது, நம்ம எல்லாம் அந்த மூட்ல கிடையாதுங்க. அஜித் சார் மட்டும் கிடையாதுங்க, யாரையுமே வந்து அப்படி வந்து நாம ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டு நீங்க நினைச்சிருப்பீங்க அப்படியே பாராட்டி ஆ வீடியோஸ் அப்படியே வியூஸா வாங்கி அப்புறம் அப்படியே ஒரு நெகட்டிவ் பண்ணி ஆ அப்படியே ஒரு அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எனக்கு இல்ல பிரதர். நான் உண்மையாலுமே அன்னைக்கு நைட் அந்த ஸ்பேஸ் போட்டப்ப செம்ம ஹாப்பியா, ஏன்னா வினோத்துங்க வினோத் படம் செம்மையா இருக்கும் டக்கரா இருக்குண்டா அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ்ல போடுறதா. காலையில பாக்குற டிசப்பாயின்மெண்ட்னாலும் என்னடா இப்படி பண்ணிட்டாரு, அதாவது மோசமான படம் இல்ல இன்னும் பெட்டரா பண்ணிருக்கு, இவ்வளவுதான் பிரதர் என்னோட நான் யோசிச்சது இவ்வளவுதான். நீங்க இதை தாண்டி எல்லாம் பிரதர் இங்க ரொம்ப சிம்பிளா சொல்றேன் ப்ரோ, அந்த அளவுக்கு எல்லாம் பேடா உள்ள வந்து அந்த கருகின ஹார்ட்டோட எல்லாம் நான் இருந்தேன்னு வச்சுங்களேன் இவ்வளவு தூரம் எல்லாம் நான் டிராவல் பண்ணிருக்க மாட்டேன் பிரதர். நான் தூக்கி ஓரத்துல கடைசி இருப்பானுங்க பிரதர், போடா டேய் நீ ஒரு ஃப்ராடு போயிடா அப்படின்ட்டு வந்து ஓவர் எனக்கு திட்டுவாங்க பிரதர். நீங்க திட்டுவீங்க நான் அதெல்லாம் ஏன்னா அனந்தம்பி மாதிரி தான் அஜித் ஃபேன்ஸ் திட்டுவாங்க. நாளைக்கு ஒரு பீஸ்ட் வருதுன்னு வச்சுங்களேன் அது ஒரு நெகட்டிவ் சொன்னேன்னு வச்சுங்களேன். இப்ப சர்க்கார் எடுத்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுல வந்து சில இதெல்லாம் நெகட்டிவ் சொல்லிப்போ அது போட்டு திட்டு கத்தி எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாம் போட்டு திட்டுதுன்னு திட்டிட்டு இருந்தானுங்க, பைரவா திட்டு திருந்து திட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு தாண்டி வந்து உள் மனசுல ஒண்ணு தெரியுங்க, அவன் அவ்வளவு கேவலமா இல்லடா போடா அப்படின்னு தட்டி ஒரு 10 பேர் திட்டுவான் பிரதர். நான் 90 பேருக்கு உண்மை தெரியும். அப்படி வந்து பிரதர் ஒரு ஸ்டாரை நாம கீழே இறக்கியோ ஒருத்தருக்கு பின்னாண்டி வேலை பார்த்தோ எல்லாம் சினிமாக்குள்ள பிரதர் எப்பவுமே இருக்க முடியாதுங்க. எப்பவும் அண்ட் இன்னொன்னு பிரதர், நான் இது அஜித் சார் படம்னா உரிமையா நான் வந்து பேசுவேன். ஏன்னா நான் அவர்கிட்ட நேரா பேசியிருக்கேன், அவரு எங்கிட்ட நேரா பேசியிருக்காரு, அவர் எங்கிட்ட சொல்லியிருக்காரு சி என் படம் சுமாரா இருந்ததா நீ தாராளமா சுமாருன்னு சொல்லு, அது உன்னோட உரிமை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதை வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். நீ என்னன்னா நீ அதை பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷனை இழுக்காத, இது அவரு சொல்லியிருக்காருங்க எனக்கு ஃபோன்ல அவரு சொல்லியிருக்காரு ப்ரோ. இது உங்களோட கரெக்ட் தான், நீங்க வந்து இது வந்து உங்களோட நான் ஆனா அந்த இடத்துலயுமே பிரதர் நான் அந்த உரிமையை தாண்டி போயிங்க ஒரு இவ்வளவு பெரிய படத்தை வந்துங்க நாம் வாட்டுக்கு வந்து அப்படி வாய்க்கு வந்ததை பேசுற அளவுக்கெல்லாம் நான் கிடையாதுங்க. எனக்கு மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியாது பிரதர், நாம் அந்த டைப் கிடையாதுங்க. நான் என் வேலையை பாக்குறேன் அவ்வளவுதான் ப்ரோ. என்னோட ஜாப் பிரதர் இது, தெரிஞ்சோ தெரியாமையோ என் வேலை ஆயிடுச்சு. நீங்க எல்லாரும் நீங்க பாக்குற வேலைகள் மாதிரியே எனக்கு இது ஒரு வேலை, அதைய நான் நியாயமா நேர்மையா மனசு நான் நீ ஒண்ணு இல்லை கார்த்திகை வந்து கேளுங்க. கார்த்திகை நான் வந்து படம் முடிஞ்சுன்னு என்ன பேசினேன் நான் ரிவ்யூல என்ன சொன்னேன்னு கேளுங்க. நான் அப்படியெல்லாம் மாத்தி மாத்தி எல்லாம் ட்ரிக்ஸா அப்படியெல்லாம் ஆளே கிடையாது ப்ரோ. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு தெரியலைங்க எப்படி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ட்டு, அப்படியெல்லாம் நாம் பண்றது இல்லைங்க. அப்படி பார்த்தா இப்போ விஜய் அண்ணன் பேசுகிறோம் படம் கத்தி நான் எனக்கு பிடிக்கல பிடிக்கலன்னா பிடிக்கல தான் சொன்னேன். அதுக்கு ஒரு 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 மாதம் பேசிட்டு இருந்தாங்க, சண்டை போட்டு தான் இருந்தாங்க. சர்க்கார் பெருசாக பிடிக்கல என்னது ஓரளவுக்கு இருக்கு அப்படின்னு தான் சொன்னேன் நான். அவரை பிடிக்கும் தான் எனக்கு அவர் உண்மையாலுமே பிடிக்குங்க. விஜய் அண்ணன் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது என்னோட வேலை, அது அவ்வளோதான். அடுத்து செஞ்சுட்டு அது அதுக்கு அடுத்துட்டு போயிடறோம் நம்ம. ஸோ இதில் வந்து நீங்கள் மனஸ்தாபமெல்லாம் இது பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி ஒரே விஷயங்க, அதாவது இந்த ஃபேக் ஐடிஸ் எல்லாம் இருக்கிறவங்க நான் சொல்றேன், அஜித் சார் போட்டோவை வச்சுட்டு உங்க அம்மா தேவடியான்லாம் சொல்லாதீங்க தயவுசெய்து. ஏன்னா ஒரு காலிலிருந்து ஒரு 5 மெசேஜ் பார்த்தேன் நான், என்னோட சிம்பதி கிரியேட் பண்றதுக்காண்டி நான் இங்க சொல்லல. என்னன்னா அது வந்து அது அந்த போட்டோவுக்கு வந்து ரொம்ப ஒரு தப்பான விஷயம். அந்த போட்டோ கூட எடுத்துட்டு கூட பேசுங்க, ஏன்னா நீங்க அதை ஏதோ வெறுப்புல சொல்றீங்க சின்ன வயசுல. ஏன்னா நான் இதே மாதிரிதான் 21 22 நான் மாடாத ஆட்டம் இல்லைங்க. அப்புறம் வாழ்க்கை ஒன்றுல ஒரு லெசனை கத்து குடிச்சு நம்மளே உட்கார வச்சது. ஸோ அதை மட்டும் பண்ணாதீங்க. அபியூஸ் கூட பண்ணுங்க, பட் ரொம்ப ஃபேமிலி இழுக்க அது யாரா இருந்தாலும் சரிங்க, அதை மட்டும் இழுக்காதீங்க. அண்ட் நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, மாறனோட அந்த ரிவ்யூ கிளிப்பிங்ஸ் பார்த்தேன், எனக்கு அது வந்து சுத்தமா உடன்பாடு இல்லை. அவர் வந்து என்னன்னா இப்ப என்ன எனக்கெல்லாம் வந்து அவர் பேச்சுனால என்னோட லைஃப் எல்லாம் டஃப் ஆகுது. இங்க இப்ப சி ரிவ்யூ பண்ணலாங்க, இங்க உடம்ப பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நம்ம என்ன அர்னால்ட் ஸ்வார்ட்ஸ்நெகரா இல்ல த ராக்கா, அவருக்கு என்ன பிரச்சனைங்கிறது அவருக்கு தான் தெரியும் அஜித் சாருக்கு. அண்ட் இங்க மக்கள் ஏத்துக்கும் போது வந்து நாம என்ன ரிவ்யூவா பேசலாம், தாராளமா பேசலாம், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இது கரெக்டா இருக்கு தப்பா இருக்கு பேசலாம். அவர் இந்த உடம்ப வச்சுட்டுதான் அவர் இதை வச்சுட்டுதான் அவர் இட்டு குடுக்கறாரு ஓகேங்களா.
பிரதர் இல்ல ப்ரோ, நான் இன்னைக்கு சொல்றேன் பிரதர், ஏன்னா பாடி ஷேமிங்ல நல்லா பெருசா பாதிக்கப்பட்டவன். அதங்காட்டிக்கு பாடி ஷேமிங் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஒரு தப்பான விஷயம்னு எனக்கு 100% தெரியுங்க. அப்போ நாம போயிட்டு வந்து அவர் எப்படி இருக்க அந்த அந்த இதுக்கு ஏன் போகணும்? சீன் ஒர்க் ஆயிருக்குதா ஒர்க் ஆகலையா அவ்வளவுதான், படம் ஒர்க் ஆயிருக்கா ஒர்க் ஆகலையா அவ்வளவுதான், அதை விட்டுட்டு போயிடலாம் அடுத்ததுக்கு போயிடலாம் அவ்வளவுதான். ஸோ அது வந்து எனக்கு அந்த அந்த ஆங்கிள் வந்து சுத்தமா பிடிக்கலைங்க, ரொம்ப தப்பா பட்டுச்சு. மாறன்னை வந்து தயவு செய்து அவரை மாத்திக்கணும், ஏன்னா இது சும்மா இது ஒன்றும் பெரிய இது போர் கிடையாதுங்க, இது ஒரு ஜஸ்ட் ரிவ்யூ, இட்ஸ் அ மூவி ரிவ்யூ அவ்வளவுதான். ஒன்று ஒன்று ரிவ்யூ பண்ணிட்டு அப்படியே போர் அப்படியே கத்தி எல்லாம் எடுத்துட்டு நிக்க வேண்டிய அளவுக்கெல்லாம் இல்லைங்க. அந்த அளவுக்கு வந்து ஃபேன்ஸும் வந்து இமச்சூர் கிடையாது, இவங்களும் ப்ரெஸ் சைடும் ஐ மீன் மாறன்லாம் வந்து கொஞ்சம் மாறணும், தயவுசெய்து தயவுசெய்து மாறணும். எனக்கு அது மாதிரி தர்ம சங்கடமா இருந்தது பாக்குறப்போ. சரி அது வந்து இப்ப நான் விஜய் சார் ஃபேன்ஸ்க்கு ஒன்னே ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன், அவர் வந்து ஒரு நக்கல் அடிக்கிறார் அப்படிங்கறக்காண்டி நமக்கு ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் வந்து நாம இன்னைக்கு சிரிச்சிட்டோம்னா இது உங்களுக்கும் நடக்கும் நாளைக்கு ஒரு நாள். ஸோ அது வந்து தயவுசெய்து வந்து அதை மட்டும் சப்போர்ட் பண்ணாதீங்க, எந்த எனி டைப் ஆஃப் பாடி ஷேமிங் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. எனக்கு அது வந்து ரொம்ப அது மட்டும் எனக்கு ரொம்ப தப்பா போட்டுச்சு. மாறன்னா நல்ல ஃப்ரெண்டு தான், பேசுவோம், அதெல்லாம் இல்லை அப்படிங்கல. பட் இந்த ஆங்கிள் வந்து எனக்கு அது சுத்தமா உடன்பாடு இல்லை. ஸோ என்னத்தை என்னத்த சொல்றேன்னு தெரியலங்க, அவ்வளவுதான். என்ன நான் ஏன் என்ன பண்ண முடியுங்க, என்னோட ஒப்பீனியன் சொல்ல முடியும் அவ்வளவுதான், அதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. பிரசாந்த் நிறைய வலிமையில வந்து நிறைய சீன் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலா இருந்தது, உங்களுக்கு அது உணர்ந்தீங்களா? ஆக்சுவலி நீங்க அதுதான் ப்ரோ என்னன்னா, சரி வலிமையோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அஜித் சாரோட ஸ்டார்டம், இதுதான் ஆக்சுவலா வலிமையோட மிகப்பெரிய பிரச்சனை, அஜித் சாரோட ஸ்டார்டம். ஏன்னா உண்மையா இப்ப வந்து வினோத்க்கெல்லாம் வந்து கண்டிப்பா ஆசையா இருந்திருக்கும் ஒரு நெஜ கமிஷனர் ஆபீஸ் செட்டு போட்டு. சரி இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்ப ஜெய்பீம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோர்ட் டிராமா அப்படிங்கிற கட்டிக்கு வந்து அது கோர்ட் டிராமா தான், கோர்ட்ல இருந்தா பிரிஞ்சு பிரிஞ்சு போய் அப்புறம் கோர்ட்லயே வந்து வந்து சேரும். அந்த கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்றரை கோடி ரூபா சம்திங் செலவு பண்ணி ஒரு செட்டு போட்டாங்க. அதாவது ஈஸியா நீங்க போனீங்கன்னா யூபி பிலிம் சிட்டியில ஒரு கோர்ட் செட் ரெடிமேடா இருக்கும், அந்த மாதிரி ரெண்டு இடத்துல ரெண்டு மூணு இடத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, போனோம்னா ரெண்டு நாள் ஷூட். ஆனா எதுக்கு அந்த 3.5 கோடி செலவு பண்ணாங்க அப்படின்னா, அப்படியே அந்த ஹைகோர்ட்டை வந்து மெஷர் பண்ணி அப்படியே அளவுகள்ல இருந்து எல்லாத்துலயுமே கொண்டு வந்தாங்க, அதனாலதான் அந்த படத்துக்கு வந்து அந்த அத்தன்டிசிட்டி வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி அதாவது ஒரு பெரிய பட்ஜெட் படங்களுக்கு அத்தன்டிசிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கமிஷனர் ஆஃபீஸ் வந்து அப்படி ஒரு கமிஷனர் ஆஃபீஸ் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது, இருக்கும், தாராளமாக இருக்கும். பட் அப்படி ஒரு எலிவேட்டட் கமிஷனர் ஆஃபீஸ் ஒரு சிட்டி வியூவோட இது வரைக்கும் இல்லை. சென்னையில் நீங்கள் எங்கே வேணால் எடுத்துக்காமீங்க, அப்படி ஒரு பில்டிங் இல்லை. அப்படிங்கிறப்ப அது என்ன ஆகுது அப்படின்னா சீன்ஸை வந்து தொய்வாக்குது அந்த இடத்துலலாம். ஸோ அது வர்றப்பெல்லாம் வந்து நமக்கு கிளம்ஸியாக ஃபீல் ஆகுது. அதே மாதிரி அந்த கண்ட்ரோல் ரூம், அந்த கண்ட்ரோல் ரூம் பாசிபிள் இல்லையா? கண்டிப்பாக பாசிபிள், அப்படியெல்லாம் ஒரு கண்ட்ரோல் ரூம் நீங்கள் ஈஸியாக செட் பண்ணலாம், அது ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் நாம ஒரு ப்ராக்டிக்கலா அதை பார்த்து பழகிருக்கமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நாம எந்த கண்ட்ரோல் ரூம் வந்து நம்ம ஏத்துக்குவோம் அப்படின்னா 100ல வந்து அதர்வா படத்துல ஒரு கண்ட்ரோல் ரூம் வரும் பாருங்க, அதுதான் இப்போ இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல அந்த கண்ட்ரோல் ரூம் தான் நீங்க வந்து பாப்பீங்க. சோ இது என்ன, இந்த ஒரு இதுக்கு மட்டும் நம்ம ஃபிக்ஷன் போயிட்ட பிறகு அவங்க வந்து ஒரு இடத்துல ஒரு சின்ன இது சொல்லியிருப்பாரு அவரு, அதாவது இந்த மாதிரி நீங்க என்ன உங்களுக்கு வசதி வேணுமோ அப்படின்ற மாதிரி அந்த ஹெட் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த இன்ஸ்பெக்டர். இன்னொன்னு நம்ம யூலோ எதுக்காகனா அது வந்து ரொம்ப டெக்னிக்கலா அவங்க வந்து ஏதோ ஒன்னு ஆப் எல்லாம் வச்சு எல்லாரும் லிங்க்ல இருக்காங்க ஆப்போசிட் கேங்க, கரெக்டா சாத்தன்ஸ், அதுக்கு கவுண்டர் பாயிண்ட்க்கு தான் இவங்க. நீங்க எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப டீட்டெயில் ரொம்ப புரியுது இப்போ எல்லா எல்லா படத்துலயும் நம்ம அப்படி போயிட முடியாது இல்லைங்க. இப்போ அப்படின்னு பார்த்தா எதுவுமே நீங்க ஒரு ஒண்ணுமே பண்ணல ப்ரோ, நீங்க இல்ல ப்ரோ, இது இது வந்து இன்னொரு இன்னும் கொஞ்சம் கிரவுண்டட் அப்ரோச்சா இருந்திருந்ததுன்னா இன்னுமே லைவா இருந்திருக்கும். நான் இதுதான் நீங்க சொல்லி புரியுது, நீங்க தீரன் பார்த்துட்டு நீங்க அதே மைண்ட் செட்ல இருக்கீங்க. நான் தீரனோட மைண்ட் செட்ல சொல்லீங்க, நான் ஆடியன்ஸோட மைண்ட் செட்டாவே சொல்றேன் பிரதர், ஆடியன்ஸோட மைண்ட் செட்டாவே சொல்றேன் நானு, இன்னும் கொஞ்சம் கிரவுண்டடா இருந்திருக்கும். இன்னொன்னு நான் இன்னொன்னு வந்து பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப அந்த கான்ஃபரன்ஸ் ரூம் இருக்கு அப்படின்னா, சரி எல்லாருமே நடிக்கிறாங்க ஓகே, ஆனா ஒவ்வொருத்தருக்கும் இன்னும் இன்டெப்தா கேரக்டர் டெஃபினிஷன் இருந்திருக்கணுங்க. இப்ப அந்த பொண்ணுங்க எல்லாம் பக்கத்துல இருக்காங்க, சார் ஹேக் பண்ணிட்டேன் சார், சார் ட்ராக் பண்றேன் சார் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து புகழ் வர்றாருல, புகழ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் தான் வருவார்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனா சக்சஸ் பாலுவா அவர் பேர் என்ன, புகழ்து சக்சஸ் சம்திங் சக்சஸ் பாலுன்னு தான் நினைக்கிறேன் புகழோட பேரு. சரி அதுக்கு வந்து ஒரு கேரக்டர் பேர் கொடுத்து அது ஒரு அப்படி ஸ்டார்ட் கொடுத்து அது வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஏன் சக்சஸ் பாலுன்னு கேட்பாரு ரஜி சார், அதுக்கு வந்து அவரு ஒரு டெஃபினேஷன் சொல்லுவாரு. அப்புறம் ஒரு ஒன்னு வரும்போது அந்த 3 நிமிஷம்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு புகழை வந்து எல்லாருமே பாராட்டுறாங்க அந்த அந்த ரோலுக்கு, ஏன்னா அந்த கேரக்டர் வந்து சூப்பரா டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு.
பட் இந்த கண்ட்ரோல் ரூம்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அஜித் சாரை தவிர மற்ற கேரக்டர்ஸ் வந்து பெருசாக டிஃபைன் பண்ணப்படல. இன்னும் டெப்த்தாக டிஃபைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் தான் ஒரு சின்ன சின்ன மிஸ்ஸாக நான் பார்க்குறேன் நான். பிரசாந்த் ப்ரோ, வில்லன் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? வில்லன் வந்து ப்ரோ இந்த படத்துடைய மிகப்பெரிய சரி அவர் வந்து அவரோட நடிப்பை நான் குறை சொல்லல, பட் கேரக்டரா சொல்றேன் நானு, மிகப்பெரிய மைனஸ் வந்து வில்லன் ஆனால் இந்த பக்கம் நிக்கிறது வந்து அஜித் சார். சோ அவ்வளவு பெரிய ஒரு கமர்ஷியல் ஹீரோ அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இன்டாமிட்டபிள் வில்லன் ஒருத்தர் அந்த பக்கம் இருக்கணும். அதாவது இந்தியா அப்படிங்கிறப்போ அந்த வில்லன் வந்து நமக்கு காட்டுறப்ப நமக்கு பயம் வரணும். அதாவது அஜித் சார் மேல ஐயோ இவர் வந்து இந்த குடும்பத்தை காப்பாத்துவாரா, ஐயோ இவன் என்னப்பா அந்த லெவலுக்கு போகணும், அது அங்க நடக்கவே இல்லைங்க. சோ இது வந்து நான் வந்து ரெண்டு வகையில குறை சொல்லுவேன். என்னன்னா கார்த்திகேய வந்து அவரோட ஆப்பர்ச்சுனிட்டி பெருசா மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சி இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இனி அவருக்கு கிடைக்குமாங்கிறது எனக்கு பெரிய டவுட்டுங்க. சி இப்பவே நிறைய பேர் பாராட்டுறாங்க, பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்த்த லெவலுக்கு, நம்ம எல்லாருமே அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்த லெவலுக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு பாயிண்ட் கீழே தான். அவர் இதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணியிருந்தாருன்னா, அவர் கரெக்டா இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருந்தாருன்னா ஐ திங்க் லைஃப் டைம். அதாவது இப்போ அருண் விஜய் சார் தான் இதை வந்து வில்லனுக்காக நான் ஒரே ஒரு இது சொல்றேன், ஒருவேளை இப்படி இது கரெக்டான்னு மட்டும் பாருங்க, அவங்க வந்து ஒருவேளை இந்த பசங்க இந்த பிரெயின் வாஷ் பண்ற மாதிரியான ஒரு கேரக்டர்னால ஒருவேளை அவங்க அப்படி கேரக்டரைசேஷன் செட் பண்ணிருப்பாரோ. ஏன்னா வினோத் வந்து இத விட சூப்பரான என்ன மேட்டர்னா சொல்லுங்க, இது வந்து வலிமை. நீங்க வந்து இதுல அப்படி இருக்கு, நூறுல அப்படி இருக்கு. சோ இது வந்து வலிமை, இது புது படம், புது இது, புது கதை. இதுல வந்து எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். நீ அந்த படத்துல மாநாடுல இப்ப இருக்கு, அதுல அப்ப இருக்கு. இதுல அவர் கம்பாரிசன் பண்றாரு, ஒண்ணு இல்ல இல்ல, நான் அதான் அதுக்குதான் அவர் கிளாரிஃபை அந்த ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு பெரிய இங்க சண்டை போட வரல சரிங்களா, ஒரு கான்வர்சேஷன் பண்ண வந்திருக்கோம். அதாவது ஒரு கான்வர்சேஷன் பண்ண வந்திருக்கோம் ப்ரோ, ஒரு நிமிஷம் ப்ரோ, டீசன்ட் கான்வர்சேஷன். ஓகே இல்ல ப்ரோ, நான் கேக்குறது பசங்க அப்படிங்கற வார்த்தை அப்படி காமிச்சிருப்பாங்க ப்ரோ, என்ன பசங்க எல்லாம் இருக்காங்க மாச்சி. இப்ப பசங்களா, இப்ப பசங்களுக்கான படம் தான் இது. சோ வில்லன் வந்து பசங்க கேங்க தான். சோ கார்த்திக் அதனால தான் சின்ன வயசு மாதிரி காமிச்சிராங்க. நீங்க என்ன ஓகே ப்ரோ, அது சூப்பர் எடுத்துட்டாங்க. ஏன் எஸ்சி சரி எடுக்காதீங்க சொன்னா எனக்கு இப்ப சண்டை போறனா போடல யுவராஜ், கொஞ்சம் இரு பேசி பேசுவோம் தாராளமா. ஒரு நிமிஷம். சோ என்னன்னா இப்ப நான் சொல்ற விஷயம் என்னன்னா, அதுல ஒரு பாயிண்ட் வந்து சொல்லுவாரு அவர் வந்து கார்த்திகேய வந்து ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லுவாரு. என்னன்னா நான் வந்து இப்படித்தான் வந்து என்னோட திருட்டை கண்டுபிடிச்சேன்னு அம்மா அப்பாவையே கொண்டுட்டேன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு. யாருக்கு? அஜித் சாரோட தம்பிக்கு வந்து ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு. அப்போ அவன் வந்து ரொம்ப கொடூரமானவன், மனசாட்சியே இல்லாதவன் அப்படிங்கிறப்போ அவனை எப்படின்னா இன்னும் ரகடா அடிச்சு ஒரு மாதிரி போதக்கை மாதிரி உனக்கு காமிச்சிருந்தாங்கன்னா நமக்கு பாயிலே யாராவது எந்த அதாவது எந்த லீகல் இருக்கான்னே புரியலையடா அப்படிங்கிற ஒரு பயம் வந்திருக்கும். அது நடக்காம போச்சு. ஆனா அதுக்குன்னு வந்து சுத்தமா செட்டப் தப்பா இருக்கு அப்படிங்கிறத கிடையவே கிடையாது. அதாவது இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே அந்த ரைடர்ஸ் எல்லாம் இருந்து அந்த ரைட் பண்ணி நிக்கிறப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்யூனாவே இவனுக்கு என்ன பண்ண போறானுங்க, அட சாமி இதுன்னு இவ்வளவு பெரிய நெட்ஒர்க் அப்படின்ட்டு இருந்துச்சு. அது ஓவர் ஓவர். அதுவும் போக இன்னொரு தப்பு இன்னைக்கு சொல்ற பாருங்க, இன்னைக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட 12-13 நிமிஷம் இன்னைக்கு ட்ரிம் பண்ணிருக்காங்க. அதுவே என்னன்னா இதை படத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ரிசல்ட்டே வேறன்னு நினைக்கிறேன். ஐ மீன்
எல்லாருமே எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன் நானு. அது நீங்க அது பண்ணவே கூடாதுங்க. ஒரு படமே பார்க்க மாட்டாங்களா அவங்க? என்ன பிரதர் எப்படி பண்றாங்க? ஒரு நிமிஷம் பிரதர், பிரதர் ஒரு நிமிஷம் பேசுங்க பேசுங்க ப்ரோ, கேக்குது. இல்ல பிரதர், நீங்க வந்து முத ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அஜித் சார் பெரிய ஸ்டாரோட படத்துக்கு எல்லாம் வந்து ப்ரோ பேசுங்க. ஹலோ, அதான் பிரதர், அதான் பிரதர், கேக்குதா? நான் பேசுறது கேக்குது பிரதர், கேக்குது. ஹலோ, நான் பேசுறது கேக்குங்களா? கேக்குது ப்ரோ, கேக்குது பிரதர். ஹரிஷ் கேக்குதா? கேக்குது கேக்குது ப்ரோ. கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. கார்த்திக் கேக்குதா பேசுறது? பிரதர் நான் பேசுறது கேக்குது. கேக்குது கேக்குது கேக்குது. ரொம்ப சாமி பேசுறேன். இல்ல ப்ரோ, நீங்க சட்ட இருக்கு. 3500 பேர் இருக்காங்க. அடடா பிரதர், இல்ல முத ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, பெரிய ஸ்டார் படத்துக்கு எல்லாம் வந்து ரிவ்யூ. ஹலோ கேக்குதா? கார்த்திக் கேக்குதா? எல்லாரும் மியூட் பண்ணுங்க, மியூட் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணுங்க. ப்ரோ கேக்குல இல்லையா? இப்ப கேக்குது. கூட்ட அதிகமா இருந்ததுனால என்ன பேசிட்டு என்னடா அது? டிஎல்ல ஒரு ட்விட்டர் போடுறதெல்லாம் பார்த்தா, அவங்க ஸ்பேஸ்ல போடுறத பார்த்தா வேற லெவல்ல வேற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இங்க வந்துட்டு பயங்கர சமாதான புறம் எங்ககிட்ட எதுக்கு திடீர்னு பறக்க விட்டது? எலெக்ஷன் வேற முடிஞ்சிருச்சு, எங்ககிட்ட சமாதான புறம் வேற பறக்க விட்டாரா? அதான் எனக்கே ஒரு மாதிரி ஆச்சு. அவர் தானே எனக்கு டவுட் ஆயிட்டு. இல்ல இல்ல, யாரோ ஒருத்தர் ராம்குமார் பொழந்திங் பிரசாந்த்னு ஒரு மெசேஜ் போ, நான் அது வரைக்கும் வந்திருக்க மாட்டேன், பார்த்த அப்பி என்னடா பொழக்கறா அப்படின்ட்டு தான், சரி வா பேசுவோம் அப்படின்ட்டு தான் போய் வந்தேன் நானு. என்னடா தப்பா பேசிருக்கா அப்படின்ட்டுதான், சரி வா வரட்டும், ராம்குமார் என்ன பேசுறாரு பாப்பா அப்படின்ட்டு தான் எட்டி பார்த்தேன். அஜித் சார் ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லிக்க விரும்புறேன், என்னன்னா உங்க ஸ்டாரு இதுக்கு எல்லாம் தாண்டிய ஒரு ஆளு, இந்த ரிவ்யூ பப்ளிக் ரிவ்யூ இதெல்லாம் தாண்டின ஒரு ஆளு. ஸோ அவருக்கான ஸ்டார்டம் எல்லாம் எவனுமே என்ன பண்ணாலும் சரிக்க முடியாது. அதை மட்டும் நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து மென்டல் பீஸோட தூங்குவீங்க. ஸோ இன்னைக்கு ஒரு மாறன் வந்து சின்ன இன்டரப்ஷன் பண்றேன், இந்த இது வந்து இதெல்லாம் கூட 2002 2007 வரைக்கும் இதை விட அதிகமா பார்த்தவர் அவரு. டோட்டல் மீடியாவே சன் மியூசிக்ல அவர் பாட்டே போட மாட்டாங்க அந்த டைம்ல, ஓகேங்களா? அதே நேரத்துல இப்ப இருக்கிற இப்ப விஜய் டிவி ஒரு ஒரு கரகோஷம் என்றால் அவர் பேரை சொல்ற இதே விஜய் டிவி வந்து கே ராஜன் அவரை வச்சு 8 மணிக்கு மதன்ஸ் பார்வையில சூப்பர் ஸ்டார் எனக்கு வேணும்னு சொல்லும் போது ஒரு ஷோவே பண்ணாங்க அவர் எதிர்த்து. சூப்பர் நாள் எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்தாரு. அவர் எதுக்கு கொடுத்தாருன்னா, சாமி படத்துல சூப்பர் இவர் சொல்றதுக்காக நானும் அந்த போட்டியில நானும் அதை விரும்புறேன். ஒரு எல்லாரும் நம்பர் ஒன் பொசிஷன் தானே வர விருப்பப்படுவாங்க, ஒருத்தன் படிக்கிறாங்க. அதுக்காக அவர் சொன்ன பேட்டியை இவங்க பேட்டியை போட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒரு ஒரு வார்த்தையை எடுத்து போட்டு எல்லாரும் குங்குமத்துல எல்லாத்துலயும் சூப்பரா இருக்க ஆசைப்படும் அஜித் அப்படி இப்படின்னு போடுறதுக்கு மதன் சிறைப்பறவையில 8:30 அரை மணி நேரம் சண்டேல கிளிகிளின்னு கிழிச்சாங்க இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு. தொடர்ந்து ஆஞ்சநேயா ஜனாஜி தொடர்ந்து வந்தது படம், ஓகேங்களா? ஆனா திருப்பி 2004 தீபாவளி அட்டகாசம் வரும்போது கிங் ஆஃப் ஓப்பனிங் தான், எதுவுமே பண்ணாது. அது எங்களுக்கு தெரியுது, அஜித் வந்து யாருமே எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஒரு இதுல இருக்கிறாரு அவரு, ஓகேங்களா? இப்ப திருப்பி AK-61 இப்ப இப்படி எல்லாம் 61 வரும்போது இதோட AK-61 வந்துங்க. நான் இது என்னன்னா, இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா? இது இதுல எல்லாத்துலயும் நடக்கிறதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, AK-61 வந்து இன்னும் ஷார்ப் ஆகும், அவ்வளவுதான். இதுல ஒன்னும் எந்த தப்பும் நடந்துட போறது இல்ல. அண்ட் சி, இதுல ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு மனசு சங்கடப்படுற, நான் மனசு கஷ்டப்படுற ஒரே விஷயம் என்னன்னா, நாம வந்து அஜித் சாருக்கு பின்னாடி அப்படி அதெல்லாம் இல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷன், எனக்கு வந்து நான் லைஃப் கைடு மாதிரி எடுத்திருக்கிற ஒரு ஆளு அவரை வந்து, நான் வந்து வாழ்க்கையோட கைடா எடுத்திருக்கிறேன் நான்லாம். ஏன்னா அவரை பார்த்துட்டே இருப்பேன் நான். ஏன்னா யாருடையும் சேரமாட்டாரு அவர் வாட்டுக்கு அவர் வேலை பண்ணிட்டு அவர் ஒரு ஸ்டேச்சர்ல போயிட்டே இருக்கிற ஒரு ஆளு. சோ அவரை போயிட்டு பேச மாட்டாங்க. இப்ப வந்து வெளியில அவர் வந்து பேட்டி கொடுக்க மாட்டாங்க, இப்ப பேச மாட்டாங்க, ஆ ஊன்றாங்க. இதெல்லாம் பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் பயங்கர ஓப்பனா பேசுறவர் அவர். எங்கிட்ட சொல்லிருக்காரு பிரதர், நான் வந்து கடைசியா அவர்கிட்ட நான் பேசுனது 2011ங்க. அப்ப இதெல்லாமே சொல்லிருக்காருங்க, ஒரு அரை மணி நேரம் பேசினேன் அப்படி. இதெல்லாம் ரிவியூ எல்லாம் தாண்டி அவர் வரவருன்னு அது வந்து எதுக்கு சொல்ல வரோம்? 99 இந்த பெப்சிக்கு ஆதரவு நின்னவர் அவரு.
பெரிய ஆளே கிடையாது, எல்லாருமே அவங்களுக்கு பயந்துகிட்டு இருந்தாங்க சொல்றதுக்கு. இவரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது பிரதர். அவங்க வந்து சி அவர் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் வந்த பிரதர், நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டி எல்லாமே பாருங்க, ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். அவருக்கு என்ன வேணுங்க என்ன வேணுங்கிறது எப்பவோ தெரியுங்க, 1994-95 இருந்தே வந்து தெரியும். அண்ட் இன்னொன்னு பிரதர், ஒருத்தன் ஆகாதுன்னா அவனை கடைசி வரைக்கும் முழிக்காம ஒரு வாழ்க்கை வாழ்றது இருக்குல்ல. சினிமால எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நாலு மாசம் சண்டை போட்டுக்குவானுங்க, அப்புறம் போய் பாத்தீங்கன்னா கட்டுப்பிடிச்சுக்குவானுங்க. சினிமா மேக்ஸிமம் கருணா சொல்லுங்க. கருணா பிரதர், பிரதர் நீங்க முன்னாடி சொன்னீங்க இப்ப வந்து ரிவ்யூஸ் எல்லாம் வந்து அவ்வளவு பெரிய ஸ்டாரோட படத்துக்கு வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி, ஓகேங்களா பிரதர்? நான் வந்து அகமதாபாத்ல இருக்கேன் சரிங்களா. நான் வந்து மார்னிங் 10:00 10:00 தான் இங்க ஓபன் பண்றாங்க அகமதாபாத்ல. 24 நான் 10:00 போயிடுங்க சரிங்களா. 10:00 நான் ஒரு 7-8 o'clock எல்லாம் நான் வந்து ஆக்சுவலா 7-8:30 நியர் எல்லாம் தியேட்டர் ரீச் பண்ணிட்டேன் சரிங்களா. நாங்க ஒரு ஒரு 20 பேர் கரெக்டா வந்துடணும் 7-8 o'clock. 10 o'clock ஃபர்ஸ்ட் ஹாஃப்லோட பாசிட்டிவ் எப்பயும் போலதான் எல்லா படத்துக்கும் கொடுக்குற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாசிட்டிவ் செகண்ட் ஹாஃப்ல நெகட்டிவ் கொடுத்துருந்தீங்க. மார்க் கொடுக்கல அஜிஸ்டார் பெரிய ஸ்டார் படத்துக்கு நீங்க மார்க் கொடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து நாங்கெல்லாம் எனக்கு வந்து மைண்ட் அங்கே அப்செட் இருந்தது. நான் வந்து எப்பயுமே நான் ஒரு ரிவ்யூ பாக்குறேன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம் பிகேன் உட்ஸ் பாப்பேன். நான் ஒரு பெரிய ஃபேவரட்ல இல்ல, பிகேன் உட்ஸ் வந்திருக்காங்கிறதுக்காண்டிலாம் நான் சொல்லல. எப்பவுமே நான் ஒரு ஒரு எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு தான் சொன்னான், நான் அவ்வளவு பெரிய சினிமாட்டிக் ஃபேன்லாம் கிடையாது, நான் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய சினிமாட்டிக் ஃபேன் ஆன. சென்னையில தான் படிச்சேன் நான் ஆக்சுவலா, அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய சினிமாட்டிக் ஃபேன் ஆன. அப்ப வந்து என்னன்னா நான் பிகேன் உட்ஸ் ரிவ்யூ தான் பாப்பேன். நான் எப்போ ஒரு நான் ஒரு பெருசா வேற எந்த படத்துக்கு செக் பண்ண மாட்டேன். எங்க அஜித்தார் படத்துக்கு வந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா நான் எப்பயுமே பிகேன் உட்ஸ் ரிவ்யூ தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா செக் பண்ணுவேன். ஏன்னா ரேட்டிங்னு ஒண்ணு கொடுப்பாங்க ஒரு 2.25. அனுப்புனாங்க அங்கேயே வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் க்ளோஸ் எனக்கெல்லாம் அப்படியே பண்ணுச்சு. ஒரு பயத்தோட தான் நான் வந்து அங்க வந்து அகமதாபாத்ல வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்த்தேன். பயத்துல பாக்கும்போது ஒரு ஒரு பதற்றத்தோட தான் பார்த்தேன். எனக்கு படம் வந்து இல்ல கருணா, நான் உங்ககிட்ட சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அந்த டைம் இல்ல இல்ல கருணா, நான் என்ன சொல்றேன், நான் என்ன சொல்றேன்னா டைம் உங்க எல்லாம் பண்ணலாமே அது தப்பு இல்லையா. அவரு டிகார்பி சொன்ன மாதிரி ஒரு 2 o'clock அந்த ஒரு டைமிங் செட் அப் டைம் இல்ல இல்ல கருணா. சரி, அது அது என்னன்னா நீங்க சொல்ற மேட்டர் கரெக்ட் தான். இப்ப என்னன்னா நான் வந்து ஒப்பீனியன்ஸ் வந்து பொண்ணுட்டேன். ஐயோ இது கருணா, ஸ்பீக்கர் மட்டும் மியூட் பண்ணுங்களேன். ஓகே, சரி, எனக்கு என்னன்னா ஒப்பீனியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா பொல்யூட் ஆகக்கூடாது நினைப்பீங்க, நல்லதோ கெட்டதோ. இப்ப நான் விசுவாசம் பாக்குறேங்க, வந்து வர்றேன், இதே மாதிரிதான் 8 o'clock நினைக்கிறேன் சம்திங். எனக்கு வந்து கடைக்குட்டி சிங்கம் மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு எனக்கு. நான் அதை வந்து என்னன்னா என் மனசுக்கு இது கரெக்ட் இதுதான் அப்படின்னு படுதுன்னா நான் மேக்ஸிமம் வந்து என்னை மத்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடாம எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணிட்டு வெளியில வந்துருவேனுங்க.